ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாண்டா எக்ஸ்பர்ட். இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து பாத்தீங்க அப்படின்னா HTTP ப்ரோட்டோகால் அப்படின்னா என்ன, அதுல என்னென்ன மெத்தட்ஸ் இருக்குது, அதை எப்படி நம்ம வந்து வெப்சைட் வரல வந்து யூஸ் பண்றோம், அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக் இருக்குது அப்படிங்கறத பத்தி தான் ஃபுல்லா இந்த வீடியோல பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. ஸோ HTTP அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைபர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால், இதை தான் நம்ம வந்து HTTP அப்படின்னு சொல்லுவோம். இந்த HTTP நம்ம வந்து எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு வந்து ஃபுல்லாகவே நம்ம வந்து வெப்சைட்ஸ் தான் அதிகமாக யூஸ் பண்ணுறோம். வெப் சர்வர்ஸ், ரெஸ்ட் ஏபிஐ இந்த மாதிரிலாம் நம்ம வந்து நிறைய யூஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து எதில் ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த HTTP ப்ரோட்டோகாலாக தான் உங்களுக்கு வந்து கம்யூனிகேஷன்ஸ்க்காக யூஸ் ஆகுது. ஸோ HTTP ப்ரோட்டோகால் எந்த இடத்துல யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு கிளைண்ட் சர்வர் இருக்குது அப்படின்னா ரெண்டு பேருக்கு இடையில வந்து ஒரு டேட்டா கம்யூனிகேஷன்ஸ்க்காக இந்த HTTP ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது நம்ம வந்து இன்னைக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ அது இல்லாமல் இந்த HTTP ப்ரோட்டோகால் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இது மூலமாக நம்ம வந்து ஒரு ரெக்யூஸ்டையும் நம்ம அனுப்பலாம், ஒரு ரெஸ்பான்ஸையும் நம்ம வந்து ரிசீவ் பண்ணலாம் ஓகேங்களா. ஸோ இதில் வந்து நிறைய மெத்தட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. பட் இருந்தாலும் நம்மளுடைய ப்ராஜெக்டாக இருந்தாலும் சரி, நம்ம யூஸ் பண்ணுற ப்ரோக்ராமிங்காக இருந்தாலும் சரி, நம்ம வந்து மோஸ்ட் காமனாக ஒரு 4 மெத்தட்ஸ் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ அந்த 4 மெத்தட்ஸ் பற்றி தான் இந்த இதில் பார்க்க போகிறோம். ஸோ அது வந்து எப்படி இருக்கும், ஒரு HTTP ப்ரோட்டோகாலோட இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து ஒரு HTTP ப்ரோட்டோகாலோட ஒரு ஆர்கிடெக்ட், இல்லைன்னா சிம்பிள் டயக்ராம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அப்படின்னா வெப் கிளைண்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அந்த வெப் கிளைண்ட் வந்து ஒரு ரெக்யூஸ்டை வந்து வெப் சர்வருக்கு வந்து அனுப்பும் ஓகேங்களா. ஸோ அந்த வெப் சர்வர் வந்து அந்த ரெக்யூஸ்டை வந்து சர்வர் சைடு, ஒரு வெப் சர்வர் இருக்குது அதுக்கு வந்து நம்ம வந்து சர்வர் சைடு கோடிங் அந்த வெப் சர்வர் கூட அட்டாச் பண்ணி எழுதி வச்சிருப்போம். ஸோ அந்த சர்வர் சைடு கோடிங் வந்து நம்ம அனுப்பி ரெக்யூஸ்டை ப்ராசஸ் பண்ணி அதை டிபியில் இன்சர்ட் பண்ணணுமா, இல்லை டிபியில் இருந்து டேட்டாவை ஃபெச் பண்ணணுமா அப்படிங்கிறத நம்மளுக்கு வந்து பண்ணணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் ஒரு சிம்பிள் லாஜிக். ஸோ இதை நம்ம எல்லாத்தையுமே டீட்டெயிலாக எப்படி ரெக்யூஸ் இங்கேருந்து போகுது, எப்படி ரெஸ்பான்ஸ் வருது, எல்லாத்தையுமே நம்ம வந்து ஒவ்வொரு மெத்தட்ஸையும் நம்ம வந்து பார்க்கும்போது டீட்டெயிலாக பார்க்கலாம் ஓகே. ஸோ நான் வந்து டோட்டலாக 4 மெத்தட்ஸ் வந்து நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஃபர்ஸ்ட் மெத்தட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட், செகண்ட் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா போஸ்ட், அதுக்கப்புறம் ஃபுட், அப்புறம் டெலிட் ஓகேங்களா. ஸோ இந்த 4 மெத்தட்ஸ் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கெட். இந்த கெட் அப்படிங்கிற இந்த மெத்தட் ஏன் நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு வெப் சர்வரில் இருந்து இப்போ பர்டிகுலராக இப்போ ஒரு ஸ்டூடெண்ட் டேட்டா பேஸை நம்ம வந்து ஒரு வெப் சர்வர் மூலமாக மெயின்டைன் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டிங்கன்னா, ஒரு வெப் சர்வர்லேருந்து பர்டிகுலராக ஒரு ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு, இல்லைன்னா அந்த டேட்டா பேஸ்லேருந்து ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு நம்ம இந்த கெட் அப்படிங்கிற இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ஒரு சிம்பிள் ஃப்ளோ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஒரு வெப் கிளைண்ட் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வெப் கிளைண்ட் வந்து ஒரு சர்வர் இருக்கும் ஓகேங்களா, ஒரு வெப் சர்வர் இருக்கும். இந்த வெப் சர்வருக்கு அப்புறம் என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டா பேஸ் இருக்கும். இப்போ என்ன ஆகுனா, ஒரு வெப் கிளைண்ட்ல இருந்து, வெப் கிளைண்ட் அப்படிங்கிறத நம்ம எதை சொல்லலாம்னா, ஒரு கூகுள் நம்மளுடைய ப்ரௌசர்ஸ்ல நம்ம யூஸ் பண்றோம் அதை வந்து வெப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். கூகுள் க்ரோம் இல்லைனா ஃபயர் பாக்ஸ் இல்லைனா போஸ்ட்மேன் இந்த எல்லாம் நம்ம வந்து வெப் கிளைண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒரு கெட் ரெக்யூஸ்ட் வந்து வெப் சர்வருக்கு போகும் ஓகேங்களா. ஸோ இந்த கெட் ரெக்யூஸ்ட்ல நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஒரு பர்டிகுலராக இது வந்து ஸ்டூடெண்டோட டேட்டா பேஸ், இது வந்து யாரோட டேட்டா பேஸ்னா ஒரு ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறவங்களோட டேட்டா பேஸ். இதில் வந்து மல்டிபிள் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கிறாங்க. ஸோ இப்போ ஸ்டூடெண்ட் ஒன், ஸ்டூடெண்ட் டூ, ஸ்டூடெண்ட் த்ரீ அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இப்போ நான் எனக்கு என்ன தேவைன்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ஒன் ஓகேங்களா, ஸோ ஸ்டூடெண்ட் ஒன் அப்படிங்கிறவங்களோட ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படிங்கிற ஒரு ரெக்யூஸ்ட், ஒரு கெட் ரெக்யூஸ்ட் வந்து அந்த வெப் சர்வருக்கு கொடுத்தேன் அப்படின்னா, இந்த வெப் சர்வர் கூட எனக்கு என்ன அட்டாச் ஆகிருக்கும்னா, ஒரு சர்வர் சைடு கோடிங் வந்து எனக்கு இருக்கணும். ஆல்ரெடி சொன்னது போல் இந்த இடத்துல ஒரு சர்வர் சைடு கோடிங் வந்து இருக்கும். ஸோ இந்த இன்புட்டை வந்து இந்த வெப் சர்வர் ரிசீவ் பண்ணி இந்த கோடு வந்து எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணும். ஸோ இந்த கோடு ப்ராசஸ் பண்ணும்போது இந்த ஸ்டூடெண்ட் ஒன் அப்படிங்கிறது ஒரு இன்ஃபர்மேஷன் நான் வந்து ஃபெச் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ இந்த சர்வர் சைடு கோடிங் என்ன பண்ணால், இந்த ஸ்டூடெண்ட் ஒனுக்கு என்ன டேட்டா டேட்டா பேஸில் இருக்குது அப்படிங்கிறத எடுக்கும். அதை எடுத்து திரும்ப அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்மளுடைய கோடிங்க்கு வந்து வெப் சர்வர் மூலமாக அதே கிளைண்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு வந்து ஒரு HTTP ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு வந்து ரிசீவ் ஆயிடும் ஓகேங்களா. ஸோ நம்ம இந்த கெட் அப்படிங்கிறது போகிறோம், இது வந்து நம்மளுக்கு எதில் போகும் அப்படின்னா, ஒரு HTTP ரெக்யூஸ்டாக நமக்கு அங்கே போகும். திரும்ப அங்கேருந்து வரும்போது HTTP ரெஸ்பான்ஸாக நம்மளுக்கு வரும். நான் அதுதான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இது வந்து ரெக்யூஸ்ட் ரெஸ்பான்ஸ் ப்ரோட்டோகால் அப்படின்னு சொல்லிட்டு ஓகேங்களா. ஸோ கெட் அப்படிங்கிறது நம்மளுக்கு எதுக்கு மட்டும் தான் யூஸ் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு இன்ஃபர்மேஷனை வெப் சர்வர் மூலமாக டேட்டா பேஸ்லேருந்து ரெட்ரைவ் பண்ணுறது, இல்லைன்னா வெப் சர்வர்லேயே ஒரு இன்ஃபர்மேஷனை ஃபெச் பண்ணுறதுக்கு தான் நம்ம இந்த கெட் அப்படிங்கிற மெத்தடை யூஸ் பண்ணுவோம் ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் வந்து போஸ்ட் மெத்தட்.
இந்த போஸ்ட் மெத்தட் ஏன் யூஸ் பண்றோம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி வந்து கெட்ல வந்து என்ன பண்ணியிருந்தோம், ஒரு டேட்டா பேஸ்ல இருந்து இல்லைன்னா ஒரு வெப் சர்வர்ல இருந்து பர்டிகுலர் இன்ஃபர்மேஷனை ரெட்ரைவ் பண்றதுக்கு யூஸ் பண்ணியிருந்தோம். இந்த போஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, சம் இன்ஃபர்மேஷன் நம்ம இங்க இருந்து அங்க புஷ் பண்றதுக்காக யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்க வந்து ஒரு ஆன்லைன் எக்ஸாம் ஏதாச்சும் நீங்க அப்ளை பண்ண போறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்பிளே ஆகும். ஸோ அந்த ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம்ல உங்களுடைய இன்புட்ஸ், உங்களுடைய ஃபுல் டீடைல்ஸ், நீங்க ஏதாச்சும் இமேஜஸ் அப்லோட் பண்ணணும் இல்லைன்னா சிக்னேச்சர் ஏதாச்சும் அப்லோட் பண்றீங்கன்னா, எல்லாத்தையுமே அந்த அப்ளிகேஷன்ல அப்லோட் பண்ணி அதை ஃபில் பண்ணி நீங்க வந்து அப்லோட் பண்ணுவீங்க, கரெக்டா? ஸோ அந்த அப்லோட் பண்ணும்போது என்ன ஆகுனா, அங்கே வந்து ஒரு போஸ்ட் மெத்தட் தான் பேக்ரவுண்ட்ல கால் ஆகும். ஸோ அந்த போஸ்ட் மெத்தட்ல பாடியில் இருக்கிற கண்டென்ட்டாக நீங்கள் கொடுத்துருக்கிற எல்லா இன்புட்ஸுமே ப்ராசஸ் பண்ணி அந்த வெப் சர்வருக்கு வந்து அந்த வெப் கிளைண்ட் வந்து அனுப்போம். ஸோ அந்த வெப் சர்வர் வந்து அதில் என்னென்ன இன்புட்ஸ்லாம் இருக்குதோ அதை வந்து அந்த சர்வர் சைட் கோடிங் மூலமாக ப்ராசஸ் பண்ணி நம்மளுக்கு வந்து டேட்டா பேஸ் வந்து இன்செர்ட் ஆகும். ஓகேங்களா? ஒரு சிம்பிள் ஃப்ளோ பார்க்கணும் அப்படின்னா, நம்ம வந்து ஒரு வெப் கிளைண்ட் இருக்குது, இங்கே வந்து ஒரு வெப் சர்வர் வந்து ரன் ஆகிட்டு இருக்குது, இங்கே வந்து என்ன இருக்குது அப்படின்னா ஒரு டேட்டா பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா, ஒரு ஃபார்ம் வந்து நான் வந்து சப்மிட் பண்ணுறேன், என்ன ஒரு ஆன்லைன் எக்ஸாமுக்காக ஒரு ஃபார்ம் சப்மிட் பண்ணுறேன். அதில் வந்து எனக்கு வந்து என்னென்ன ஃபீல்ட்லாம் இருக்குது அப்படின்னா, யூசர் நேம் இருக்குது, அதுக்கப்புறம் பாஸ்வேர்டு இருக்குது, ஏஜ் இருக்குது, அதுக்கப்புறம் என்னோட ஃபோட்டோ. ஓகேங்களா? ஸோ இவ்வளோ ஒரு ஃபோர் ஃபீல்ட்ஸ் வந்து நான் வந்து கொடுக்குறேன். ஸோ இந்த ஃபோர் ஃபீல்ட்ஸுமே எனக்கு என்ன ஆகுனா, போஸ்ட் மெத்தடில் ஒரு ஜேசான் கண்டென்ட்டாக இது எல்லாமே கன்வெர்ட் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து ஜேசான் கண்டென்ட்டாக நம்ம அனுப்பலாம். ஸோ அந்த போஸ்ட் மெத்தடில் இது எல்லாமே ஒரு ஜேசான் கண்டென்ட்டாக கன்வெர்ட் ஆகி இந்த வெப் கிளைண்ட், ஓகேங்களா, இது வந்து ஒரு வெப் கிளைண்ட்டு. ஸோ இந்த வெப் கிளைண்ட்ல இருந்து இந்த வெப் சர்வருக்கு வந்து நம்ம வந்து போஸ்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இது போஸ்ட் பண்ண உடனே இதில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாத்தையுமே இந்த வெப் சர்வர் வந்து எனக்கு அந்த சர்வர் சைடு கோடிங் அனுப்போம். ஸோ அந்த சர்வர் சைடு கோடிங் வந்து அந்த எல்லா இன்ஃபர்மேஷனையும் ப்ராசஸ் பண்ணி எனக்கு வந்து டிபியில் என்ட்ரி போடுறோம். நம்ம இந்த வெப் சர்வரை ஏதாச்சும் நம்ம வந்து இப்போ டாக்கர் அந்த மாதிரிலாம் பண்ணுறோம், கண்டெய்னர்ஸ் மாதிரி கிரியேட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி நம்ம பண்ணோம்னா கூட இதில் வந்து பண்ண மாதிரி பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன்ஸை வெப் சர்வருக்கு புஷ் பண்ணுறதுக்கு இல்லைனா வெப் சர்வர் மூலமாக டேட்டா பேஸை நம்ம வந்து புஷ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து எதை யூஸ் பண்ணுவோம், இந்த போஸ்ட் அப்படிங்கிறது யூஸ் பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட் இந்த புட் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, இந்த இப்போ நம்ம கெட்டு வந்து டேட்டா பேஸ் வந்து இன்ஃபர்மேஷனை ரிட்ரைவ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம், போஸ்ட் வந்து புட் பண்ணுற இது புஷ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறோம். புட் அப்படிங்கிறது ஏன் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, ஸ்டூடெண்ட் ஒன் அப்படிங்கிற ஒரு ஸ்டூடெண்ட் இருக்கிறாங்க, அந்த ஸ்டூடெண்ட் ஒன்னுக்கு சம் இன்ஃபர்மேஷனை நான் மாடிஃபை பண்ணணும் இல்லைனா அப்டேட் பண்ணணும் அப்படிங்கிற கேஸில் நம்ம வந்து புட் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஆல்ரெடி இருக்கிற ஸ்டூடெண்டோட இன்ஃபர்மேஷன் அப்டேட் பண்ணுறதுக்கு நம்ம புட் யூஸ் பண்ணலாம், இல்லை புதுசாக ஒரு ஸ்டூடெண்ட்டை கிரியேட் பண்ணணும் அப்படின்னா கூட நம்ம வந்து புட் யூஸ் பண்ணலாம். பட் மோஸ்ட் ஆஃப் தி கேஸ் நம்ம வந்து போஸ்ட் தான் யூஸ் பண்ணோம், புட் யூஸ் பண்ணாலும் பண்ணலாம். ஸோ இந்த டெலிட் அப்படிங்கிறத ஏன் யூஸ் பண்ணோம்னா, ஒரு டேட்டாவை நம்ம வந்து டெலிட் பண்ணுறதுக்கு அங்கே சர்வர் சைடில் ரிமூவ் பண்ணுறதுக்காக நம்ம இந்த டெலிட் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நம்ம யூஸ் பண்ணுற மோஸ்ட் காமன் HTTP மெத்தட். இதில் வந்து ஜஸ்ட்டு ஒவ்வொரு மெத்தட்ஸ்னால் என்ன, அது எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு தியரி தான் நான் வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் நம்ம நெக்ஸ்ட் வர டியூட்டோரியலில் இது எல்லாமே எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படிங்கிறத நம்ம வந்து கோடிங் மூலமாக ரியல் டைம் எக்ஸாம்பிள் வச்சு நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பார்த்தா கமெண்ட்ஸ் மறக்காமல் சொல்லிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.